ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரியில் நடுநிசி வேளையில் ஆண்டுதோறும் நடக்கிறது ஒடுக்கு பூஜை. ஒடுக்கு பூஜை என்பது அம்மனுக்கு சோறூட்டும் நிகழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் மாசி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை மாசி கொடை விழா நிறைவு பெறும். மாசி கொடை விழாவின் நிறைவு நாளன்று நள்ளிரவு 12 மணிக்கு இந்த ஒடுக்கு பூஜை நடக்கும். இந்த பூஜைக்காக அருகில் உள்ள சாஸ்தா கோயிலில் உணவு பதார்த்தங்களை தயாரித்து நீளமான வெள்ளை துணியில் மூடி கோயில் குருக்கள்மார் ஊர்வலமாக எடுத்து வருவார்கள். அப்போது லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாலும் சின்ன சத்தம் கூட கேட்காது. கூட்டத்தில் இருக்கும் குழந்தைகள் அந்த சமயத்தில் அழமாட்டார்கள். குண்டூசி விழுந்தால் சத்தம் கேட்கும் அளவிற்கு அமைதியாக நடக்கும் நள்ளிரவு பூஜை. ஆண்டுதோறும் நடக்கும் அதிசயம், சபரிமலைக்கு விரதம் இருந்து இருமுடி கட்டி செல்வது போன்று கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பெண் பக்தர்கள் இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். இதனால் பெண்களின் சபரிமலை என்று மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் அழைக்கப்படுகிறது. இங்கு சுயம்புவாக தோன்றிய அம்மன் புற்று வடிவில் காட்சி தருகிறார். மீண்டும் ஒரு புதிய நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன்.